ஆதவ் கீர்த்தன ஆரம்பத்துல இப்படித்தான் கதா கலட்சபம் ஆரம்பிப்ப. ஆனா அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகையினால ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி பரிபூரணி ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ. மகாஜனங்களே, முன்னொரு காலத்துல ஜெகதள பிரதாபன் பிரதாபன் ஒரு ஜமீன்தார் பிரபலமா இருந்தான். அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திரிந்தான், வரி மேல வரி போட்டு ஜனங்களை வாட்டினான், தான் ஒரு ஜமீன் காட்டினான். அந்த ஊர்ல ஜனங்களை பாதிக்காதது ரெண்டே ரெண்டு வரி தான். ஒன்னு ஜனவரி, இன்னொன்னு சொல்லி தொலையண்டா. அதுதான் அதுதான் இப்படி இருக்கும் சமயத்துல பட்டாளத்துக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி வந்தா ஒரு வாலிபன். அவன் பேர் என்னன்னா? அவன் பேர் ராஜா. ஜனங்கள்லாம் அவனை சுத்திட்டு ஊர் நிலவரத்தை சொன்னான். விவரங்களை கேட்ட ராஜா, கவலைப்படாதீங்கோ, ஜமீன்தார் மூஞ்சில நான் கைய வைக்கிறேன்னா. அது தப்பா போச்சுன்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு ராஜா வாய விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா, வாய விட்டு எப்படின்னு சிரிக்க முடியும்? உடா மூஞ்சில என் கைய வைக்க. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ஜமீன் பேஜார் பண்ணினாக்கா ஜமீன்தாரோட ஆட்கள் அடிக்க வந்துட்டா. அத பார்த்த ராஜா பாடினான், எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, அம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா. பாட்ட பாடிண்டே ஜமீன்தாரோட ஆட்கள் ராஜா நொறுக்கி தள்ளினா. பாருங்கோ, ஜமீனாக்கள் அடிக்க வர விஷம் விஷம் குத்துவிட்டா, கம்படுத்து சொல்லிட்டினா, இடுப்பு வார கழட்டினா, ரைட்ல லெஃப்ட்ல ஃப்ரண்ட்ல பேக்ல சைடுல கீழ சும்மாரடா, வந்தவனெல்லாம் அடிச்சு விரட்டினா, கண்டபடிக்கு நொறுக்கி தள்ளினா, தரிகிடதோம் தரிகிடதோம் தரிகிடதோம். அடிச்சு நொறுக்கி ஜமீன்தார அரெஸ்ட் பண்ணி கவிதை மேல உட்கார வச்சு ஊர்வலமா ஐஸ்வரா. அவளை பார்த்து நான் கேக்குற ஒரு கேள்வி, வாங்கோண்ணா வாங்கோண்ணா வாங்க 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 வாங்க, பார்த்தேல நீங்க இப்ப மாட்டேல வாங்கோ எதையோ.